ओम वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं कृष्णं वंदे जगद्गुरुं ओम मूकं करोति वाचालं अंगुं लंघयते गिरीं मूकं करोति वाचालं अंगुं लंघयते गिरीं यत्कृपा तमहं वंदे परमानंद माधवम् हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे ओम 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 सो जन्म कर्म च मे दिव्यम् एवं यो वेत्ति तत्त्वतः जन्म कर्म च मे दिव्यम् एवं यो वेत्ति तत्त्वतः त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मामेति सोऽर्जुन नेत्रु सोन्नदु एन्नुडैय जन्ममुम् एन्नुडैय कर्ममुम् தெய்வீகமானவை திவ்யமானவை என்று அறிந்து தத்துவமாக அறிந்தவன் தேகத்தை விடும்பொழுது என்னையே வந்தடைகிறான். ந இத்தி மாமே நெய்த்தி நெய்த்தினா வந்து சேர்கிறான் நெய்த்தி அடைகிறான். மாமேவ ச சஹ அர்ஜுன அவன் ஹே அர்ஜுனனே இன்னைக்கு அடுத்தது நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். வீதராக பய குரோதா மன்மயா மாமுபாஸ்ரிதாஹ வீதராக பய குரோதா மன்மயா மாமுபாஸ்ரிதாஹ பஹவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாஹ பஹவோ மத்பாவ சாரி மத்பஹவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாஹ வீத்த விடுறது விட்டு விடுதல் எத ராகம் பயம் குரோதம். ராகம்னா என்ன? பற்று விருப்பம் பயம் பயம் குரோதம் குரோதம் அதாவது கோபத்தோடு பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வும் சேர்ந்தா அது குரோதம். உள்ளுக்குள்ள கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும் அது குரோதம், அடங்காது. கோபம்னா கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நாள்ல கொஞ்ச மாசத்துல அடங்கிடும். ஆனா குரோதம் இது அடங்கவே அடங்காது. நல்ல பழி வாங்கிய அப்புறமும் அடங்காது. பாயிலிங் உள்ள வீதராக பய குரோதா மன்மயா மாமுபாஸ்ரிதாஹ ராகம் பயம் குரோதம் மூன்றையும் விட்டு விட்டு வீத மன்மயா மன்மயா இந்த வெள்ளை வே துணியில மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணியில அதை மூழ்கி எடுத்தா மஞ்சள் மயமாகிவிடும். மயா மஞ்சள் மயமாகிவிடும். இதுல இங்கே அங்கே என்று எங்கெங்கும் மஞ்சள் ஆகிவிடும். அதுல கொஞ்சம் சுண்ணாம்ப கலந்த மஞ்சளை போட்டா ஒரு மாதிரி காவி கலர் சிவப்பு
அந்த சிவப்பு கலர் ஆயிடும். இல்லை மஞ்சளில் துவைச்சு வச்சுட்டு அடுத்த நாள் அதில் சோப்பு போட்டால் அந்த சோப்பில் இருக்கிற சோடா இந்த மஞ்சளோட கலந்து அது சிவப்பாக மாற்றிடும். அப்போ அது சிவப்பு மயமாகிவிட்டது. இப்போ சூரியன் அஸ்தமன ஆயின்றிருக்கு, வானம் காவி மயமாகிவிட்டது. மயம் மயம் அப்படின்னா அதுல வேற ஒன்றும் கிடையாது, அது ஒண்ணுதான். அப்படி மண்மயா அதாவது என் மயமாக அவனுக்குள்ள என் நான் பரமன் பரமாத்மன் பகவான் இது ஒண்ணுதான் இருக்கு அவனுக்குள்ள. அவனுடைய பார்வையில் அதுதான் இருக்கு, அவனுடைய காதுல அதுதான் சப்தம் இருக்கு, அதுல அவனுடைய ருச்சி அதுதான் இருக்கு, எல்லாம் அது. அது மட்டும் நிறைந்திருக்கக்கூடிய நிலை மண்மயா. மண்மயா மாம் உபாஸ்ரிதஹ. உபாஸ்ரிதஹ ஆஸ்ரிதஹனா என்ன? சார்ந்திருப்பது. ஆஸ்ரிதஹ நேற்று ஒரு வகுப்பில் சொல்லி கொடுக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு சில பேரை தவிர ஆஸ்ருதஹ ஆஸ்ருதஹன்னு சொன்ன ஸ்ரீ இல்லை ஸ்ரீ ஆசிரமம் ஆஸ்ரயம் ஆஸ்ரயம் ஆஸ்ரிதஹ dependent on சார்ந்திருந்து சாய்ந்து கொண்டு அவனை நம்பி அவன் மேல பாரத்தை போட்டுவிட்டு நம்ம பாரத்தை நாமே பிடிச்சு வச்சுட்டா நம்ம சாய்ஞ்சா அவருக்கு வெயிட்டு போகாது. நம்ம பாரத்தை நாமே வச்சுட்டு சும்மா அன்போட சாய்ஞ்சா வெயிட்டு நம்ம கிட்டதான் இருக்கும், அவர் மேல ஏறாது. அதே முழுக்க நம்ம பாரத்தெல்லாம் அவர் மேல போட்டுட்டு நாம கொலாப்ஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்க, அப்போ நம்முடைய வெயிட் முழுக்க அவருக்கு போகும். அது ஆஸ்ரித மண்மனா மண்மயா மத் மாம் உபாஸ்ரித என்னையே சார்ந்திருத்தல். எங்க அப்பா ஆஸ்பத்திரியில இருக்க ஐசியூல இருக்க, அதுல ஒரு காலில் சொரிஞ்சுக்கணும்னா கூட உடனே பெல்லடிச்சு என்னை வந்து பெல்லடிச்சு என்னை கூப்பிட்டு பெல்லடிச்சு டீச்சரை கூப்பிட்டு நர்ஸை கூப்பிட்டு அவள்கிட்ட சொல்லி டிபெண்ட். ஒரு பசி இருக்கு, தாகம் எடுக்கு, வாய் வறண்டு போச்சு, ஒரு கல்ப் தண்ணி வேணும், எடுத்து குடிக்க முடியாது. ஆஸ்ரிதஹ இந்த மனுஷங்கள்கிட்ட ஆஸ்ரிதஹ இருந்தா என்ன ஆகும்? மனுஷனுக்கு அலுப்பு வரும், கோபம் வரும், இரிட்டேட் ஆகும். என்ன இப்பதானே வந்துட்டு போனேன் இரு அப்படின்னு திட்டிட்டு போகும் அந்த சின்ன பொண்ணு. பாவம், பரிதாப நிலை. ஆனா கடவுள் மேல சார்ந்து கடவுளை சார்ந்து இருந்தால் அவருக்கு அவர் ஒரே சமயத்துல கோடிக்கணக்கான பேர் மேல அவங்க எல்லாரையும் கவனிச்சு முடியும் அவரால். அதனால நம்ம கிட்ட இருக்காரு வச்சிருவோம். அதே சமயத்துல நாம வந்து அவருக்கும் நம்ம மேல இரிட்டேஷன் வராது நாம இறக்கி விட்டதுனால. ஆஸ்ரித மா மண்மயா மாம் உபாஸ்ரித மாம் அப்படின்னா என்னை என்னை சார்ந்திருந்து என்னை சார்ந்திருந்து மாம் உபாஸ்ரித
பகவோ ஞான தபசா, இதுதான் ஞான தபஸ். இப்படி ஞான தபஸ் செய்யணும், அவன் புனிதமாகி விடுகிறான். இப்படி ஞான தபஸ் செய்பவர் புனிதமாகி விடுகிறார். பகவோ ஞான தபசா பூதா, புனிதமாகி விடுகிறார். மத்பாவமாகத்தாக, என்னுடைய பாவனையில் வந்தடைகிறான், என்னுடைய ஆலிங்கனத்தில் வந்தடைகிறான். என்னென்ன கண்டிஷன் பாருங்க. முதல்ல வீத்தராக பய குரோதம், ராகம் பயம் குரோதத்தை விட்டு விட்டு. ஒண்ணு மண்மயா, பரமனின் மயமாகணும், அவன் மயமாகணும். அதுல முழுக்க அதுல கொஞ்சம் கூட வேற விஷயங்களுக்கு இடமில்லை, முழு முழுசா அணு அணுதோறும் அவன் மட்டும். இந்திரியங்கள் வேலை செய்தால் அவனுக்காக, பேசினால் அவனுக்கு, அவனுடைய குணங்கள். அப்படி மண்மயா நிறைந்து என்னை தன்னுள் நிரப்பி வைத்துக் கொண்டு, மாம் உபாசிதக என்னை சார்ந்திருந்து. நாமெல்லாம் என்ன செய்வோம், மனுஷன் குழந்தை எவ்வளவு சீக்கிரமா செல்ஃப் ரிலையன்ட் ஆயிடுதோ அவ்வளவு நமக்கு நல்லது, நிம்மதி. செல்ஃப் ரிலையன்ட் ஆயிடணும். அங்க கரெக்டா பழி வாங்குற மாதிரி அம்மா சாப்பிட உட்காருவ, அந்த குழந்தை கக்கூஸ்ல இருந்து சத்தம் போடும் மா அப்படின்னு. தினம் நான் சில வீட்டில் பார்த்துருக்கேன், ஏதோ கடை பழி வாங்கறதுக்கு வந்த மாதிரி அந்த அம்மா உடனே கையளமின்ட்டு போயிட்டு நடு சாப்பாட்டு பாவம். அப்போ அந்த அம்மா என்ன நினைப்பா, சீக்கிரமா இவன் தன் கையால தானே தன்னுடைய வேலைகளை செய்யற அளவுக்கு வளர்ந்துடணும்னு நினைப்பா. அதுதான். ஆனா கடவுளுடைய மனப்பான்மை என்னை சார்ந்திருத்தல் அவனுக்கு ஆனந்தமான நிலை. அப்படிப்பட்ட பக்தன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் அவன் மேல விட்டுட்டு பாரத்தை அவன் மேல போட்டுட்டு எந்த முயற்சியும் செய்யாத இருக்கிற பக்தர்கள் பூதா, புனிதமானவர்கள், தூய்மை அடைந்தவர்கள். இப்படிப்பட்ட ஞான தபஸில் ஈடுபடுபவர்கள் அவர்களெல்லாம் பூதா, புனிதமடைந்து தூய்மை அடைந்து மத்பாவம் ஆகச்சதி. என்ன ஆகத்தாக, மத்பாவம் என்னுடைய பாவனையை வந்தடைகின்றன. சார்ந்திருந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா, சார்ந்திருத்த. நமக்கும் நம்முடைய ஈகோ சார்ந்திருக்க நம்மளை அனுமதிக்காது, அகங்காரம். கொஞ்சம் அவன் வந்து நமக்கு நாம கேட்ட வேலையை தண்ணி கொண்டு வான்னு கேட்குறோம், காலை பிடிச்சு விடுன்னு கேட்குறோம், முதுகில் ஏறி மிதின்னுக்கு சொல்கிறோம், அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறோம்னு வச்சுக்க. நம்ம பையன்கிட்ட நம்ம யார் மேலே வேலை வாங்க முடியுமோ அவன்கிட்ட சொல்கிறோம். அவன் கொஞ்சம் முகம் முழு சந்தோஷமா ஆனந்தமா அதை நம்ம சொல்ற காரியத்தை செய்யலைன்னா, இந்த அகங்காரம் நமக்குள்ள பயங்கரமான கோபத்தை தூண்டிவிடும். அதனால மற்றவரை சார்ந்திருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான வேலை, ரொம்ப கஷ்டம் சார்ந்திருத்தல். ரொம்ப டோட்டல் சமர்ப்பணம் இருக்கணும் தனக்கென்று. நோ டிமாண்ட்ஸ், நோ கம்ப்ளைண்ட்ஸ், நோ டிசைர்ஸ். அப்படி வாழ முடியுமா? ஞான தபஸ் அப்படிங்கிறார் இது, ஞான தவம். இப்படிப்பட்ட ஒரு நிலை. அதனால அவர் ஞான தபத்தில் ஈடுபடுகிறார், தன்னைத்தானே புனிதமாக்கிக் கொள்கிறார், என்னை வந்து அடைகிறார்.
இதுக்கு இந்த சார்ந்திருத்தல் தன்னில் அவனை நிரப்பிக்கொள்ளுதல் இது. அதை விட இன்னும் அதுக்கு முன்னால வீத்தராக பயக்ரோதம், விருப்பம் பயம் குரோதம், இதை விட்டு தள்ளுதல். விருப்பம் ஒவ்வொன்றா, நம்ம எப்பவும் ரொம்ப சுய நினைவோடு இருந்தால் இந்த விருப்பங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும், நமக்கு என்னெல்லாம் விருப்பங்கள் இருக்கு, இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா? அதாவது அந்த எதை பற்றி விருப்பப்படுறோமோ அது இல்லாமல் இல்லை, விருப்பமே இல்லாமல் நமக்குள்ள என்னெல்லாம் விருப்பங்கள் இருக்கு, எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிக்கும் முயற்சி பண்ணி அது இல்லாமல் இருக்க முயற்சி. விருப்பம் ராகம் எனக்கு ஒரு ஒரு நாள் ஞாபகம் இருக்கு. நாங்கள்லாம் இங்க பகவத பாதசபான்னு ஆன்மீக பிரசங்கங்கள்லாம் நடக்கிற இடம், பூஜைகள்லாம் நடக்கிற இடம், சங்கராச்சாரியர் வந்தா இங்கதான் தங்குவார். அப்படி ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக போறோம் அஞ்சு நாள். அங்க அவர் ஸ்பீச் எல்லாம் கொடுக்க மாட்டார், ஏதோ பூஜையை பார்ப்போம் பிரசாதம் வாங்கிட்டு வருவோம். அப்படி ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம், திரும்பி வரும்போது நல்ல இருட்டு, ஒரு ரோடு அங்க விஎன்ஐடி ஒட்டி இருக்க அந்த ரோடு வந்து இந்த பக்கம் அக்ரிகல்ச்சரல் கிரவுண்டு, இந்த பக்கம் காலேஜ், அந்த வழியா வரும்போது இருட்டு. நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், கையில கொஞ்சம் சில்லறை இருந்தது, அது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டஸ், கையில சில்லறை பைசா இருக்கு. நம்மெல்லாம் அப்போ அந்த காலத்துல உறவுக்காரங்கள்லாம் ஊருக்கு போனா ஆளுக்கு நாலனா ஆளுக்கு 10 பைசா அப்படி கொடுத்துட்டு போவார் குழந்தைகளுக்கு எல்லாம். நாங்கள்லாம் ஒரு 8-10 பேர், 14 பேர் மேக்சிமம், 12 பேர், அதுலேருந்து குறைஞ்சி 8 பேர், அப்படி வீட்டு நிறைந்திருக்கும், எல்லாருக்கும் நாலனா கொடுத்துருக்கும். அதனால அவர் வீட்டு வாசல்ல போய் ஆட்டோவில் அவர் ஏறி கிளம்பி போற வரைக்கும் எல்லாரும் வாசல்ல நிற்கும், கையில பைசா கொடுத்துட்டு போ. அந்த பைசா நம்மோட இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான ஒரு சந்தோஷம் கொடுக்கிற மனப்பான்மை, ஸ்டேட்டஸ். நான் அன்னைக்கு வரும்போது என் மனசு என் கையில அந்த சில்லற பாக்கெட்ல இருக்கு, இது எனக்கு தெரிந்தது, இந்த மாதிரி ஒரு நமக்கு அந்த பைசா இருக்கிறதுனால ஒரு வகையான ஒரு அதை விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த பைசா நமக்கு பாக்கெட்ல கீழே விழுந்து கொடுத்தா என்ன என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி உடனே வந்தது. நான் வந்து அந்த பாக்கெட்ல இருந்து அந்த பைசா எடுத்து அந்த அக்ரிகல்ச்சரல் வயல்ல தூக்கி எறிஞ்சிட்டேன், இருட்டில் அது எவ்வளவு இருக்குன்னு கூட எண்ணி பார்க்கணும், அப்படி தூக்கி எறிஞ்சிட்டேன். மனசு அது இருக்கா, அது லாஸ் நஷ்டமானது மனசை உறுத்துறதா, இது பாக்கெட்ல இருப்பதனால ஒரு வகையான கிளுகிழுப்பு, கிளுகிழுப்புன்னு சொல்றமே, அந்த கிளுகிழுப்பு இருக்கா, அதுல வருத்தம் சேர்றதா தொலைஞ்சு போனதுனால அப்படின்னு ஒரு கேள்வி. அது அப்புறம் மறந்து போச்சு ரெண்டு நாள்ல. நம்ம என்ன சம்பாதிச்ச பணமா, என்ன யாரோ கொடுத்த பணம். இந்த விருப்பம் அப்படிங்கிறது இந்த மாதிரிதான், ரொம்ப சூக்ஷ்மமா நம்ம மனசுல அங்கங்கங்கங்க ஆயிரக்கணக்கான விருப்பங்கள் ஒளிஞ்சிருக்கும், புதைந்திருக்கும். விருப்பம் பயம் அதே போல், பயமும் ரொம்ப நம்ம நினைக்கலாம் நாம ரொம்ப பயமில்லாதவர்கள்னு, ஆனா அந்தந்த சூழ்நிலை வரும்போதுதான் நமக்கு பயம் இருக்கா இல்லையாங்கிறது புரியும். நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி அவருக்கு துணையா என்ன போய் படுக்க சொன்னாங்க. நான் சின்ன பையன், பெரம்பூர்ல, சென்னை பெரம்பூர்ல, எங்க மாமா வீட்டுல, தாத்தா வீட்டுல பக்கத்துல இருக்கிற அவர் வீட்டுல பஜனை எல்லாம் நடக்கும், நாங்கெல்லாம் போவோம். அவன் தனியா இருக்கா, பையன் எங்க ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு என்ன போய் படுக்க சொன்ன. நான் பெரிய வீர ஆவேசமானவனா படுத்தேன், அது பெரிய கூடம் மாதிரி ஹால் மாதிரி இருந்தது, தாத்தா பாட்டி படுத்திருக்க, நானும் படுத்தேன். நான் ஒரு 5-ஆம் கிளாஸோ 6-ஆம் கிளாஸோ இருக்கும். நடுராத்திரி நான் எழுந்துட்டேன், 11 மணி 12 மணி இருக்கும், 1 மணி இருக்கும் தெரியல, நடுராத்திரி
எழுந்த கண்ணு முழிச்சுது. அந்த கோடியில் ரூமுடைய கோடியில் ஒரு ஆள் அப்படி உட்காந்துருக்கிற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் தெரிஞ்சுது. அப்படி உட்காந்துருக்கான் பாயறது, காலை குத்திட்டு அப்படி உட்காந்துருக்கு. இப்போ பாய போகிறான், இப்போ பாய போகிறான். இப்போ நானும் அவனையே பார்த்துருக்கு. இருட்டு, ரொம்ப குறைவான வெளிச்சம், அதெல்லாம் இந்த மாதிரி தெரியுது. அவரையே பார்த்துருக்கு. ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, அதெல்லாம் கணக்கெல்லாம் தெரியல. நல்ல நேரம். அதுக்கப்புறம் என்ன அறியாமல் தூங்கிட்டேன். காலம்பரை 5:30 மணிக்கு பால்கார வந்து வெளிச்சம் வந்தப்புறம், கிழக்கு பக்கம் தானே சீக்கிரமாக வெளிச்சம் வந்துடும். அதுவும் நாங்கள்லாம் வெயில் காலத்தில் தான் சென்னை வரும். முழிச்சுட்டேன் பால்கார வந்த உடனே. முழிச்சுண்ட உடனே சப்கான்ஷியஸ் மனசில் அது இருக்கு. உடனே அந்த இடம் தான் பார்த்தேன். அங்கே என்ன இருந்தது? ஒரு அந்த தாத்தாவுடைய வாக்கிங் ஸ்டிக்கு, அது மேலே போட்டு வச்சிருக்கிற ஒரு சட்டை, அவருடைய சட்டை ஒன்று. அது ராத்திரி நேரத்தில் ஒரு சட்டை போட்ட ஒரு ஆள் அங்கே உட்காந்துருக்கான். அப்படி வச்சுட்டு அப்படி பாய போகிற மாதிரி ரெடியாக உட்காந்துருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சிரிச்சுண்டு, ஓ பயம், பிரமை, பயத்தினால நான் ஓடி போகல, கத்தலை, தாத்தா பாட்டி எழுப்பலை, அது எனக்குள்ள இருக்கிற பிடிவாதத்தினால. ஆனால் கூட ஒரு ரியாக்ஷன் மனசுக்குள்ள ஆச்சு. என்னுடைய தூக்கம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போச்சு. அதையே பார்த்துருந்தேன். அது மாதிரி நம்ம நினைக்கலாம் நாம் ரொம்ப தைரியசாலின்னு, ஆனால் அந்த பயம் எப்போ வெளிப்படும், எங்கே இருக்கு, எந்த இன்டென்சிட்டியோட இருக்கு, எவ்வளோ ஆழமான பயம். மரணத்தை கிட்டக்க பார்க்கும்போது சிலர் ஆடி போயிடுவோம். கிட்டக்க மரணம் தெரியும் போது, பக்கத்தில் இருக்கிற வேற யாருடைய மரணமோ. அதே மாதிரி ஆக்சிடென்டில் அடிபட்ட ஆளை பார்த்த உடனே இவருக்கு பயம் வந்துடும். அந்த சில சினிமாலெல்லாம் காட்டுற மாதிரி பேண்ட் நனைஞ்சு போயிடும். பயம், மரண பயம், பூச்சிக்கு பயம், உயரத்துக்கு பயம், என்க்ளோஸ்ட் ஒரு எல்லாரும் கதவையும் சாத்திட்டு உள்ள உட்கார்றதுக்கு பயம், இருட்ட பற்றி பயம், அப்படி பல வகையான பயங்கள். தண்ணீரை பற்றி பயம், ஹைட்ரோஃபோபியா, ஃபோபியாஸ். அடுத்தது குரோதம். அதே போலதான் குரோதம் எந்த வடிவத்தில் இருக்கு, எத்தனை வருஷம் முன்னால நடந்ததுடைய குரோதம் இருக்கு, எந்த இன்டென்சிட்டியோட இருக்கு, வெவ்வேறு வகையான குரோதங்கள் இருக்கு. நமக்கு நாமே ஆராய்ந்து பார்க்கணும், நமக்குள்ள எங்கென்னா என்னென்ன இருக்கு, ஒளிஞ்சின் இருக்குன்னு. இதை வந்து ஒவ்வொன்னையா ஒவ்வொன்னையா ஸ்ட்ரைக்கரை அந்த ஓட்டக்குள்ள போடுற மாதிரி வெளியில் எடுக்க முடியுமா? ஒவ்வொன்னையா லாஜிக் மூலமா, விவேக புத்தி மூலமா, அதை மீண்டும் மீண்டும் அனுபவிச்சு அப்படியே அதை வெளியில் எடுக்கணும். வீத்தராக பயக்ரோதா, இது நெகட்டிவ் சைடு. எடுக்கணும், கெட்டதை எடுக்கணும். மண்மையா, இது நல்லதை நிரப்பணும். பரமாத்ம பாவனை, பரம பாவனையால் நிரப்பணும். கொஞ்சம் கூட கேப் விடாம நிரப்பணும், ஃபுல்லா நிரப்பணும். எப்ப பார்த்தாலும் பேச்சில் அதே இருக்கணும், பார்வையில் அதே, அனுபவங்கள்ல அதே. உலகத்தில் தெருவில் இறங்கி சுற்றும்போது கிடைக்கிற அத்தனை அனுபவங்களும் அதே அவனுடைய பாவனை. மண்மையா, அவனால் நம்மை, அவனை வைத்து நம்முள் நிரப்பிக்கொள்ள வேண்டும், நிறைத்து கொள்ள வேண்டும். மண்மையா மாம் உபாசிரிதாக, அது முதலே சொன்னேன். நம்ம சொல்லிடுவோம், நீ எனக்கு இதை செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம்.
ஆனா உள்ளுக்குள்ள அப்படி எட்டி பார்க்கிற ஒரு மனசு இருக்கும். செய்யறானா, நமக்கு கிடைக்குமா, கொடுப்பானா, நாம் கேட்டது கிடைக்குமா. அப்புறம் வர வழியில் அதை செய்யக்கூடிய யாராவது மனுஷன் இருந்தால் அவன்கிட்டையும் சொல்லி வைப்போம், இந்த மாதிரி ஒன்று எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீங்கள் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்களேன் அப்படின்னு. அதனால் அவனை மட்டும் சார்ந்திருந்து அப்படிங்கிறது நடக்காது. நம்ம வேற ஒருத்தரையும் நம்புவோம், இன்னொரு ரூட்லேயும் முயற்சி பண்ணுவோம். சார்ந்திருத்தல், அந்த அப்புறம் நம்முடைய அகங்காரமும் நம்மளை விடாது சார்ந்திருப்பது. நாம் நம்ம கையிலேயே செய்யணும்னு நினைக்கிறோம். நம்ம நான் செய்தேங்கிறதுக்கு தீனி போடணும்னு நினைக்கிறோம். நான் செய்தேன். நான் ஒரு எங்கள் ஸ்கூல் மேக்சினில் ஒரு கதை எழுதினேன். நான் 9ஆம் கிளாஸ் படிக்கிறேன். இங்கிலீஷ் மேக்சின் வரும், வருஷம் மேக்சின் வரும் ஸ்கூலுக்கு, ஆன்வல் டே சமயத்தில். ஒரு நான் வந்து ஸ்கூட்டர் எடுத்துன்னு போகிறேன், என்னை எல்லாரும் மறைச்சி பார்க்குறாங்க. எங்கள் ஆஃபீஸில் வேலை படிக்கிறவன், வேலை செய்கிறவன் தான். நான் ஸ்கூட்டரை நிறுத்திட்டு அந்த வரண்டா போர்ட்டிக்கோவில் எல்லோரும் நிற்கிறான். எல்லோரும் என்னையே உறுத்து உறுத்து பார்க்குற மாதிரி எனக்கு தோணித்து, நான் பாட்டுக்கு ஆஃபீஸ் போனேன். என்னுடைய கேபினில் போய் என்னுடைய இடத்துல உட்காந்துட்டேன். ஆனால் அவங்க முணுமுணுத்ததே எனக்கு கேட்டது, இந்த ஆள் தான், இந்த ஆள் தான், இந்த ஆள் தான் அப்படின்னு. அப்புறம் அந்த நாள் முழுக்க அதில் எனக்கு தெரிய வருது, எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற அக்கௌண்டன்ட்டு வந்து ஆஃபீஸ் பணத்தை ஒரு 50,000 பணத்தை எடுத்துன்னு ஓடி போயிட்டான் அப்படின்னு. இந்த இவங்கள்லாம் வந்து நான் தான் அவனை அப்பாயிண்ட் பண்ணினேன், நான் தான் அவனை அப்பாயிண்ட் பண்ணேன் அப்படின்னு எல்லாரும் என்னை உறுத்து பார்க்க, நான் தான் காரணம் இந்த திருட்டுக்கு அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நாள் முன்னால் அந்த அக்கௌண்டன்ட்டு எங்கள் டிபார்ட்மெண்ட்டுடைய போட்டிகளில் ரொம்ப சிறப்பாக ஸ்போர்ட்ஸ்லாம் இருந்து சர்டிஃபிகேட் வாங்கி, ஆல்ரவுண்டர்னு சர்டிஃபிகேட் வாங்கி, வருஷம் முழுக்க அவனுடைய காரியத்தை பாராட்டி அவன் நல்ல ரிலேயபிள் அண்ட் ஆனஸ்டு எம்ப்ளாயி அப்படின்னு வேலையை பணத்தை சர்டிஃபிகேட் வாங்கி, அவனுக்கு கேஷ் ப்ரைஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி 10,000 ரூபா கேஷ் ப்ரைஸோட மெடல்லாம் கொடுத்து, அன்னைக்கு மேடையில் அவனுக்கு பாராட்டு விழா நடக்கும்போது என் கூட இருக்கிற 400 ஆஃபீஸர், என்ன மாதிரியே 2-3 ஆஃபீஸர், அவங்களெலாம் மேடையில் ஸ்பீச்சு கொடுக்குறாங்க. நான் தான், மற்ற எல்லோரும் வந்து இல்லைன்னு சொன்னாங்க இவனை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் தான் அவனை இந்த ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் பண்ணேன், ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணினேன் அப்படின்னு ஒவ்வொருத்தராக சொல்கிறேன். உண்மையிலே இவங்க எல்லாம் எதிர்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையோ மருகவானோ எவனோ ஒருத்தர் இருந்தான் ரெக்கமெண்டேஷனில், அவனை எப்படியாவது வேலைக்கு எடுத்துக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் நான் கொஞ்சம், நான் தான் பாஸ், அதனால் நான் பிடிவாதமாக இருந்து இவனுக்கு நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு பிடிவாதமாக உறுதியாக அவங்களுடைய இதெல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி இவனை எடுத்தோம். எடுத்தது என்னுடைய பங்கு தான். அவன் நல்ல பேர் வாங்கும்போது நான் செய்தேன், நான் தான் இவனை இந்த நன்மைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அதில் எல்லாரும் பங்கு போட்டுக்க வரான். அவன் ஏதாவது தப்பாக செய்யும்போது, கெடுதல் செய்யும்போது, இவன் தான் இவன் தான் இவன் தான் அதனுடைய டிஸ்கிரெடிட்டை இன்னொருத்த மேலே போட முயற்சி பண்ணு. இது அது அகங்காரம். நான் செய்தேன், நான் ரொம்ப தீர்க்கதரிசி, நான் முன்கூட்டியே நான் சொல்வதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு பல வகையான அகங்காரங்கள். அதில் இது ஒன்று, டிபெண்ட், நம்ம விரும்புறது ரிலையண்டாக இருக்கிறது, அந்த மாதிரி மண் மாமு பாஷிதா. இதெல்லாம் ஞான தபஸ், ஞானத்திற்காக இந்த தபஸ், தவம் செய்து ஞானத்தை அடைந்து தன்னைத்தானே புனிதமாக்கி கொண்டு தூய்மைப்படுத்தி கொண்டு என்னை, என்னுடைய பாவனையை வந்து அடைகிறான் அப்படிங்கிற, அவ்வளோதான். நம்ம இந்த ஸ்லோகத்தை இங்கே முடிப்போம். கேள்விக்கு இடம் உண்டு, நேரம் உண்டு. அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு, அடுத்த நாளை இல்லை, நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்தில் சந்திப்போம். என்ன அடுத்தது என்ன?
मामुपाशिताः बहवो ज्ञान तपसा पूता मद्भावमागताः ये यथा मां प्रपद्यन्ते तांस्तथैव भजाम्यहं मम वर्तमान वर्तन्ते मनुष्या पार्थ सर्वशः अड़ श्लोक पाकलाम अपरम पाक திங்கட்கிழமை चलो சொல்லுங்க நம்ம ஒரு தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாள் வேணா சந்திக்காம இருக்கலாமா ரொம்ப மழை தீபாவளி தமிழ்நாட்டில் தெரியல எனக்கு மழை இருக்குன்னா நடக்காது ஆனால் சாயங்காலம் 7 மணி தானே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சரி கேள்வி இருந்தால் கேட்கலாம் சார்ந்திருத்தல் பத்தி சொன்னீங்களே சார் இப்ப நாம் இப்ப எல்லாருமே யாரையா சார்ந்து இப்ப பெண்கள் பாத்தீங்கன்னா இப்ப நாங்களே பாத்தீங்கன்னா எல்லாரையும் சார்ந்துதானே இருக்கோம் இப்ப கணவனாகட்டும் அடுத்து வந்து பசங்களாகட்டும் யாரையா சார்ந்துதானே இருக்கிறோம் சார்ந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னீங்களே அதோ சார்ந்திருக்கிறத நீங்க மனசார ஏத்துக்கிறோமாங்கிறதுதான் ப்ராப்ளம் அதாவது எப்பவுமே பிரேக்கிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும் சாதாரண விஷயத்துக்கு சார்ந்திருத்தல் நமக்கு முடியும் கொஞ்சம் கடினமான விஷயங்கள் நோயாளி நோய் படுக்கையில் படுத்திருக்கும் சார்ந்திருக்கிறோம் மற்றவர் டயத்தில் காலம்பரை டீ வரல ஹாஸ்பிட்டலுக்கு டயத்தில் மசாஜ் பண்ணுறதுக்கு வரல கொஞ்சம் லேட்டாகுது இருமா வரேன் அப்படின்னு பையன் வந்து கொஞ்சம் இரிட்டேஷனோட சொல்கிறான் அப்போது சே சாபக்கேடு பாரு நான் இந்த மாதிரி இவங்களெல்லாம் நம்பியிருக்க வேண்டியிருப்பாரு அப்படின்னு லவலேசம் தோன்றினா கூட அந்த அந்த நிலை நமக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் புரியும் சார்ந்து இருக்கிறோம் வேற வழி இல்லாமல் சார்ந்திருக்கிறோம்னு தெரியாமலே சார்ந்திருக்கோம் அதெல்லாம் சாதாரண விஷயங்களுக்கு ஆனால் சீரியஸான இந்த மாதிரி லைஃப் சுச்சுவேஷன்ஸில் சார்ந்திருத்தல் நமக்குள்ள பெரிய பாரமாயிடும் நமக்கு பிடிக்காது நீங்கள் சின்ன குழந்தைய பாருங்களேன் மார்க்கெட்டுக்கு அழைச்சின்னு போங்க கையை பிடிச்சுக்கடா அப்படின்னு சொல்லுங்க ஆ நானே வருவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதா இல்லையா 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை கையை பிடிச்சுட்டு வந்தால் அவமானம்னு நினைக்கிறது அந்த சின்ன வயசுல கூட மற்றவரை சார்ந்து இருப்பது அதுக்கு பிடிக்கல இல்லையா நம்ம வீட்டுல இத பாக்குறோமா இல்லையா ஏய் 20 நிமிஷம் நான் பண்ணிக்கிறேன் ஒண்ணும் நீ வேண்டாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றானா இல்லையா 10-12 வயசு பையன் எனக்கு தெரியும் எல்லாம் நீ ஒண்ணும் பண்ணி கொடுக்க வேண்டாம் அதாவது தனக்கு இவர்களை நம்பி இருக்க வேண்டிய நிலை அவனுக்கு பிடிக்கல அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்புறம் அசடு வழிவான் நாம கொஞ்சம் விட்டு கொடுத்து ஏய் நல்லா பண்ணியிருக்கிற நீ பரவாயில்ல ஆனால் நான் இப்போ மிதிச்சு முடிச்சு கொடுத்துட்றேன் இந்தா கொண்டு அப்படின்னு சொல்லி அவனுடைய ஈகோ அகங்காரத்துக்கும் கொஞ்சம் அதெல்லாம் ஹர்ட் பண்ணாம அதை புண்படுத்தாம அவனுடைய வேலையை முடிச்சு கொடுத்து அவனும் பாவம் தோல்வி அடைஞ்சிட்டோம் அசடு வழிஞ்சுக்கிட்டே அந்த அம்மா இது முடியல நீ தெரியும் ஆனால் மறந்து போச்சு அப்படின்னு எதையோ சால்ஜாப்பு சொல்லிண்டே அந்த ஈகோ சார்ந்திருத்தல் பிடிக்காததுனால தான் அது வந்து ரெண்டு பேருக்கும் வேணும் யாரை சார்ந்திருக்கிறோமோ அவரும் இரிட்டேட் ஆகக்கூடாது யாரு சார்ந்திருக்கிறாரோ அவரும் இரிட்டேட் ஆகக்கூடாது இப்போ நான் அப்பாவுடைய அந்த வார்டில் இருப்பேன் 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆரம்பிக்கும் அவருடைய பேச்சு கோபால் 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 மெதுவாக குரல் வளர்ந்துட்டே வரும் மூச்சோட சேர்த்து மூச்சு போகுது பானா கிட்டக்க போனால் இந்த தலானியை வந்து ரைட் சைடு இழுத்து விடு அப்படிம்பார் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அது நீங்கள் நிறைய பேர் உங்கள் யாருக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களோ தெரியும் ஃபேனை நிறுத்து அப்படிமா 5 நிமிஷம் கழிச்சு ஃபேனு போடுமா உயிர் போகிற அந்த கடைசி சில நாளில் ரொம்ப அந்த நம்ம செய்யலைன்னா கூட அவருக்கு கோபம் வரும் செய்கிற ஆளுக்கும் கோபம் வரும் இரிட்டேட் ஆகும் அதுதான்
அதனால ரெண்டு பேருமே ஆனந்தமா இருக்கணும் சார்ந்திருக்கிற நிலையில யார் மற்றவரை சார்ந்திருக்கிறாரோ அவரும் ஆனந்தமா இருக்கணும் யார் மற்றவருடைய பாரத்தை தன் மேல் எடுத்திருக்கிறாரோ அவரும் ஆனந்தமா இருக்கு அது அது ரொம்ப கடினமான நிலைமா துன்பம் கொடுத்தாலுமே அவங்கள சார்ந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா சார்ந்திருக்கணும்னு நான் சொல்லல சார்ந்திருக்கிறது ஞான தபசுடைய ஒரு பகுதிங்கிறார் அவர் சார்ந்திருக்கிறது ஆசிரித்தகனா அவன் மேல சான்றிடுறது அவன் மேல அவன் பார்த்துப்பான் நம்ம சொல்றோம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து அப்படின்னு சொல்றோம் ஆனா உண்மையில கற்பு கிருஷ்ணார்ப்பணம் ஆறுதா உண்மையில நம்மால அர்ப்பணம் பண்ண முடியறதா நம்முடைய வெற்றிகளை நம்முடைய தோல்விகளை நம்முடைய ஆனந்த சுகங்களை நம்முடைய துக்கங்களை வலிகளை வேதனைகளை நம்முடைய இன்பங்களை அவனுக்கு அவனோட கிரெடிட் அண்ட் டிஸ்கிரெடிட் அவனுக்கு கொடுக்க முடியறதா டோட்டலா அவனை சார்ந்திருப்பது அவன் மேல ஆசிரியமா இருப்பது ஆசிரியம் சாஞ்சிடுறது சாயறதுன்னு சொன்னா என் காலில் உறுதியா நின்று சும்மா ஒரு தோளை சப்போர்ட்டுக்கு தோளை வந்து ஒரு தூண்ல வச்சுக்கிறது இல்ல சாயறது என் காலில் உறுதியே இல்லாம என்னுடைய வெயிட் முழுக்க அது மேல போடுறது அப்படி அது பிடிக்காது அந்த அகங்காரத்துக்கு அது உடன்பாடே இல்லை நம்ம வயசான தாத்தா வச்சேன்னு சொல்லிட்டு தாத்தா கொஞ்சம் கொடுங்க பைய கொடுங்க நான் வீடு வரைக்கும் கொடுங்க வேண்டாம் வேண்டாம் டோன்ட் யூ வரி நீங்க பாரு ராத்திரி முழுக்க மனைவிட்ட தடவி கொடு தோல்லாம் வலிக்கிறது சாமான் பைய தூக்கின்னு வந்திருந்தால கொஞ்சம் ஈகோ விட்டு கொடுத்துருந்தா அந்த பையன் அவன் கொண்டு வந்து விட்டுருப்பான் வீடு வரைக்கும் ஆனா அந்த ஈகோ நான் ஒன்றும் உன்னை சார்ந்தில்லை நான்லாம் ஃபுட்பால் விளையாடி இருக்கேன் அத்லெட்டிக்ஸ்ல இருந்திருக்கேன் எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு அந்த ஈகோ வந்து இந்த சார்ந்திருத்தலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இது ஒரு கடினமான கேள்வி அது ஞான தவம் அப்படிங்கிறார் ஞான தவம் அது சார்ந்திருத்தல் நமக்கு ஞானம் கிடைக்கும் இந்த தவத்தினால் அப்படின்னு சொல்றது பரவாயில்ல நீங்க எல்லாரும் பேசுனீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கீதை ஸ்லோகமே இல்லாம நம்ம டிஸ்கஷன்ஸ் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் டிஸ்கஷன் பண்ணணும் இந்த சாந்தியத்துல பாத்தீங்கன்னா துன்பம் வரும்பொழுது கூட நம்ம போய் சொல்லிடலாம் ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா நான் தான் செஞ்சேன் அதனாலதான் அப்படின்றது வேகமா போய் சொல்றோம் இல்லையா கிரெடிட் மாத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் கிரெடிட்ட வந்து அவனுக்கு கொடுக்கறது என்னுடைய டியூஷன் டீச்சரால தான் நான் மெரிட்ல வந்தேன் அப்படின்னு கிரெடிட் கொடுக்கறதுக்கு தயார் இல்லை நான் உழைச்சேன் நான் மெரிட்ல வந்தேன் ஏண்டா அந்த டியூஷன் டீச்சர் உனக்காக எவ்வளவு எல்லாம் பாரு இது பண்ண எவ்வளவு நாள் ராத்திரி லேட்டா வீட்டுக்கு போனா எவ்வளவு மணிக்கணக்கா உனக்கு சொல்லி கொடுத்த நீ ரெண்டு மூணு வருஷம் முன்னால இதே சப்ஜெக்ட்ல எப்படி மார்க் வாங்கியிருந்த அப்படின்னு ஞாபகப்படுத்தினா அவனுக்கு அது உறுத்தும் அவரை நம்பி அவராலத்தான் நான் இந்த நிலை அடைந்தேங்கிறது அவனுக்கு பிடிக்காது நானே அடைந்தேன் என்னுடைய உழைப்பினால அப்படின்னு நம்ம இதெல்லாம் அதே மாதிரி நீங்க சொன்ன ஒரு வார்த்தை இப்ப இடையில நடந்தது இப்ப இடையில பாத்தீங்கன்னா நான் ஸ்கூட்டர்ல போகும்போது கீழே விழுந்துட்டேன் அப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வாட்டி சொன்னீங்க அதாவது நான் விழுந்தேன் அப்படின்னு சொல்ற கிடையாது ஸ்கூட்டர் கீழே தள்ளிடுச்சு அதான் நான் எல்லாத்துட்டே சொன்னேன் எனக்கு அடிபட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாத்துது இந்த கீதையோட வார்த்தைகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப டாட் கொஞ்சமா மாத்துற விஷயங்கள் எங்களால உணர முடியுது ஆராய்ச்சின்னு சொல்றீங்க இல்லையா ஆராய்ச்சி சொன்னீங்க இல்லையா அது இப்பதான் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குது அது ஒரே ஒரு பிராக்டிஸ் டெய்லி பண்ணுங்க தனியா இருக்கணும் மொட்டை மாடியிலயோ ஒரு மரத்தடியிலயோ நம்முடைய ரூம்லயோ
தனியா இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடும் தனியான்னு சொன்னா மொபைல் இல்லாம இருக்கணும் வெளி உலகத்தோட தொடர்பு இல்லாம இருக்கணும் மனசுக்குள்ள புயல் எல்லாம் ஓடும் ஓடட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அது அடங்கணும் வெளி உலக கான்டாக்ட் இல்லாம யாரும் நம்மளை கூப்பிடக்கூடாது யாரும் நம்மளை எதிர்பார்க்க கூடாது நாம யாரையும் எதிர்பார்க்க கூடாது இது எந்த இதுவும் இல்லாம டோட்டல் டிஸ்கனெக்ட் அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எங்கேயாவது தனியா டெய்லி 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 போய் இருக்கணும் அங்க உட்கார்ந்து என்ன பண்ணணுங்கிறது இப்போ வேண்டாம் ஆனா பிராக்டிஸ் முதல்ல இதுக்கு டைம் இருக்கணும் அதே டைம் இந்த எண்ணங்களும் வர ஆரம்பிச்சு சார் நீங்க 18வது அத்தியாயத்துல நேத்து சொன்னீங்க இல்லையா அந்த தனிமையும் சாப்பாடு குறையிறது அது தானாவே வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஒரு இந்த மாசம் ஃபுல்லா அப்படிதான் இருக்குது தானாவே கொஞ்சம் ஆனா ரொம்ப இல்ல கொஞ்சம் ஓல்டு டாட் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அதான் அந்த கீதையோட வார்த்தைகள் எல்லாம் உண்மையாவே வந்து ரொம்ப உள்ள போகுது இந்த மாதிரி நாம் நம்ம மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினாத்தான் இது புரியும் நான் என்ன ஸ்பீச் கொடுத்தாலும் கண்டிப்பா சார் அது புரியாது நாம இந்த மாதிரி தனக்குத்தானே சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் விளைவா இது புரியும் இப்ப நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க அந்த வார்த்தை ஸ்கூட்டர்ல விழுந்ததுன்னு சொல்றீங்க இல்லையா இந்த குழந்தைகிட்ட கூட நம்ம இப்படி நடந்துப்போம் அது விழும் தடுக்கி விழும் நம்ம என்ன பண்ணுவோம் அது அழறது நமக்கு உடனே தரையை அடிச்சு அடி அடிச்சு அச்சோன்னு சொல்லி ஏண்டா தரவை தர என்ன பண்ணி நீ விழுந்த ஆனா இந்த குணம் தான் சார் இப்ப வரையுமே இருக்குது ஸ்கூட்டர் தள்ளி விட்டுருச்சு மாடிப்படியில இருந்து கீழே படி கீழே தள்ளி தவறி விட்டுருச்சு அப்படிதான் சொல்ல தோணுதே தவிர அந்த அதான் அந்த சின்ன வயசுக்குரிய பழக்கமான்னு தெரியல நமக்குள்ள கான்சியஸ் ஆனாலே போறோம் இது வந்து இருக்கு அப்படின்னு நமக்கு உணர்ந்தாலே போதும் அப்புறம் அது போகட்டும் என்னைக்கு விலகணுமோ விலகட்டும் ஆனா எங்க எனக்கு தெரிந்த ஒருத்தர் என்ன பண்ணுவாரு பையன் விழுந்தா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கோஷம் போட்டு எழுந்திருக்க சொல்லுவார் ஜெய் சிவாஜி அப்படின்பர் எழுந்துரு அப்படின்னு அதாவது அதுவும் தப்புதான் வலிய பார்க்கணும் வலிய அனுபவிக்கணும் விழுந்ததை அதை வந்து இது ஒரு போதை மருந்து இன்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி அவனுடைய திசையை மாற்றி கவனத்தை மாற்றி செய்யறது அதுவும் தப்புதான் சரியில்லை பட் டெம்பரரியா இந்த தரையை அடிக்கிறது தரையை கம்ப்ளைண்ட் பண்றதை விட அது பெட்டர் அப்புறம் அதுவும் விலகணும் நாம இந்த வலியை அனுபவிக்கணும் முட்டி முட்டியில வலிக்கிறது கீழே விழுந்தது மூக்குல அடிபட்டிருக்கு மூக்கு வலிக்கிறது அதை அனுபவிக்கணும் அது நம்ம கவனத்துக்கு வரணும் அதை கவனத்தெல்லாம் டைவர்ட் பண்ணக்கூடாது கீழே விழுந்தா நம்ம மேல ஏற்பட்ட வலிகளை நாம அனுபவிக்கணும் தனியா உட்காந்து அப்புறம் எழுந்திருக்கணும் எழு முயற்சி பண்ணணும் எழுந்து வந்து ஆனா அந்த படபடப்பு நம்மளை இப்படிலாம் யோஜனை பண்ண விடாது கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு இதெல்லாம் ஒரு பிராக்டிஸ் மெதுவா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வாழ்க்கையில நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும் ஆன்மீகம் தனியா ஒண்ணுமே கிடையாதுமா நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டே குழந்தைகளுக்கு மத்தியில கணவனோட எல்லாரோடையும் இருந்துட்டே நம்ம ஆன்மீகத்தை மெதுவா நம்ம பாதையை ஏற்படுத்திக்க முடியும் அவர்களெல்லாம் விட்டு வெளியில வரணும்னு அவசியம் இல்லை சார் அத நீங்க சொன்ன வார்த்தைகள் தான் சார் ஞானி இப்ப நம்மள ஞானியாக ட்ரை பண்றோம்னு சொன்னீங்க இல்லையா ஞானியா முயற்சி செய்யறோம்னு அதுதான் சார் இந்த இந்த இதெல்லாம் வரும்பொழுது அது வரும் ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னா நம்ம ஞானியாக முயற்சி பண்றோம் அப்படின்னு நீங்க சொன்ன வார்த்தைகள் அந்த இடத்துல வரும் சார் சரிமா நம்ம கிளம்புவோம் ஓம் யோகேஸ்வரம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஓம் ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து ஓம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா எல்லோருக்கும் நமஸ்காரம் எல்லோருக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம்